प्रांजल कलेक्शन मॉर्निंग डबल एक्सएल कलेक्शन प्रांजल अवेलेबल प्रांजल टॉप्स நம்ம பார்க்க போறோம் நிறைய பீசஸ் இருக்கு அண்ட் வந்து நைட் 7 மணிக்கு எல் சைஸ் வந்து நம்ம போட போறோம் ஓகேங்களா எல் தான் நம்ம இன்னும் போட்டுக்கவே மாட்டோம் நினைக்கிறேன் சோ அதனால இன்னைக்கு நைட் 7 மணிக்கு வந்து எல் சைஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம் ஓகேங்களா சோ கண்டிப்பா வந்துருங்க அலைனா ஹாய் சிஸ்டர் வணக்கம் விஜயஸ்ரீ थैंक यू சிஸ்டர் थैंक यू so much இப்பதான் வெளியில போயிட்டு வந்தேன் வந்து ஒரு 10 நிமிஷம் ஆரம்பிச்சாச்சு ஓகேங்களா मॉर्निंग सिस्टर हाय सिस्टर रेट வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் டாப் எடுக்கும்போது 280 பிளஸ் ஷிப்பிங் 40 டூ டாப்ஸ் எடுக்கும்போது 280 280 பிளஸ் ஷிப்பிங் 50 அண்ட் 3 டாப்ஸ் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 280 per piece ஃப்ரீ ஷிப்பிங் மகேஸ்வரி சிஸ்டர் हाय சிஸ்டர் வணக்கம் சுமயா हाय சிஸ்டர் வணக்கம் சீபா हाय சிஸ்டர் வணக்கம் சூர்யா हाय சிஸ்டர் வணக்கம் கார்த்திகா हाय சிஸ்டர் வணக்கம் शक्ति हाय सर वनकम सिस्टर एंड ब्रदर वनकम श्रीदिव्या पूंगड़ी हाय सिस्टर वनकम अमिता हाय सिस्टर वनकम फुल सेट இதுல வந்து இல்லீங்க சிஸ்டர் இப்ப காட்டது எல்லாமே டாப்ஸ் தான் டாப் நிறைய போது ஒண்ணே இல்ல உங்களுக்கு லெகினார் பட்டியாலா மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கனா போது ஒரு 4-5 பட்டியாலாவோ லெகினோ எடுத்துட்டீங்கனா போது டாப்ஸ் வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் நீங்க ஓகேங்களா சோ அந்த மாதிரி தான் நிறைய ஷேரிங்க கொடுங்க கண்டிப்பா எஸ் சிஸ்டர் சாப்டாச்சிங் சிஸ்டர் அதெல்லாம் நேனத்து கரெக்ட்டா சிந்து ஹாய் சிஸ்டர் வணக்கம் தெரியலங்க நான் வரேன் கையில எடுக்காதீங்க அது தனியா எங்க ரெக்ஸி பியூலா ஹாய் சிஸ்டர் வணக்கம் பிரேமலதா ஹாய் சிஸ்டர் வணக்கம் அலினா ஹாய் சிஸ்டர் பட்டியாலா நம்ம கிட்ட இல்லீங்க சிஸ்டர் கூடி சீக்கிரம் எல்லாமே கொண்டு வந்துரு ஓகேங்களா பிரேமலதா சிஸ்டர் ஃபைன் நீங்க எப்படி இருக்கீங்க ரேவதிங்களா சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஓகே சரி நில்லுங்க அப்புறம் பேசிக்கலாம் ஒரு நிமிஷம் வீடியோ போட்டு முடிக்க வேறி நில்லுங்க பேசிக்கலாம் வந்து எக்ஸல் காமிச்சிரலாம் இதே வந்து 5 பீசஸா எடுத்தீங்க அப்படினா 270 per piece ஃப்ரீ ஷிப்பிங் அண்ட் 10 பீசஸா எடுக்கும்போது பாத்தீங்கன்னா 250 per piece ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களா சோ வேணும்ங்கறவங்க டக்கு 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 டக்குனு புக்கிங் போட்டுக்கலாம் இப்ப காட்றது எல்லாமே எக்ஸல் சைஸ் 52 இல்லீங்க சிஸ்டர் 52 இல்ல சோ பஸ்ட் 40 சைஸ் 42 லெந்த் வந்து 40 ஓகேங்களா இந்த கலர்ஸ் எல்லாமே அவேலபிள் இருக்கு ஒரு சில பீஸ் 2 பீசஸ் அவேலபிள் இருக்கும் ஓகேங்களா ஷேரிங் கொடுத்துட்டே இருங்க thank you for watching 50 members வாட்ச் பண்றீங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் நிறைய ஷேரிங் கொடுங்க கண்டிப்பா பாருங்க எல்லாமே அழகான பீசஸ் எல்லாமே பிராஞ்சல் டாப்ஸ் ஓகேங்களா அப்படிங்களா சிஸ்டர் கார்த்திகா சிஸ்டர் வை சிஸ்டர் டாப் மட்டும் தான் சிஸ்டர் இந்த பீசஸ் எல்லாமே நம்ம டாப்ஸ் மட்டும் தான் ஓகேங்களா இந்த பீசஸ் எல்லாமே டாப்ஸ் only ஓகேங்களா சிஸ்டர் 90s வந்து இப்போதைக்கு நம்ம பண்ணாம தான் இருக்கோம் கண்டிப்பா கூடி சீக்கிரமா 90s பண்ணுவோம் ஓகேங்களா நைட் ஷூட் வந்து நெக்ஸ்ட் வீக்ல கண்டிப்பா காட்ற நைட் ஷூட்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க பாரணி சிஸ்டர் வேற காணோம் சோ ஷேரிங் கொடுத்துட்டே இருங்க கண்டிப்பா இன்னைக்கு நைட் வந்து 7:00 வந்து நம்ம உங்களுக்கு என்ன சொல்றது எல் சைஸ் பிராஞ்சல் இன்னும் காட்டவே இல்ல இல்லீங்களா சோ எல் சைஸ் ஃபுல்லா நம்ம காட்ட போறோம் நிறைய பீசஸ் இருக்கு எல் ஓகேங்களா தனி தனி சைஸஸ் இன்னைக்கு ஃபுல்லா நம்ம காமிச்சிட்டு இருக்கோம் 3 பீசஸ் ஆஃபர் வந்து பாத்தீங்கனா போடும்போது நீங்க எடுத்துக்கங்க அதுக்கு அப்புறம் நீங்க கேட்கும்போது கிடைக்காது இந்த ஆஃபர் இப்ப 3 பீசஸ் ஆஃபர் போடுறோம் இல்லீங்களா ஏனா அப்படினா நம்ம வந்து ஆப் வந்து லான்ச் பண்ண போறோம் ஆப்ல வந்து நானா செலக்டடா தான் 3 பீஸ் உங்களுக்கு வெப்பேன் ஓகேங்களா சோ நீங்களா செலக்ட் பண்ணி எடுக்கிறது அப்படினா இப்பவே நீங்க எடுத்துக்கலாம் ஒருவேளை நீங்களா என்ன சொல்லுது நீங்களா செலக்ட் பண்ணி எடுக்கிறது இப்ப நான் வீடியோல காட்டும்போது எப்பவுமே வீடியோல பார்த்து எடுக்கும்போது இந்த கோம்போ ஆஃபர் ஃப்ரீ ஷிப்பிங் இதெல்லாம் போடுறோம் பாத்தீங்களா சோ இந்த டைம்ல நீங்க எடுத்துக்கங்க அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஒருவேளை ஆப்ல நான் போடுற கோம்போ ஆஃபர் அப்படினா என்னோட செலக்ஷன் 3-3 பீஸ் தான் இருக்கும் ஓகேங்களா சோ அதுல வந்து இதுல ஒன்னு அதுல ஒன்னு நீங்க செலக்ட் பண்ண முடியாது அதுக்காக தான் நான் வந்து ஒவ்வொரு டைமும் சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி கோம்போ ஆஃபர் போடும்போது நீங்க இப்ப நீங்க எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கங்க அப்படின வேற எந்த காரணமும் கிடையாது ஓகேங்களா எப்பவுமே நம்ம லைவ் பண்ணும்போது மேக்ஸிமம் ஒரு சிலது வாட்ஸ்அப் ஆர்டர் முன்னாடியே எடுப்போம் கண்டிப்பா அப்படி எடுக்கும்போது
நீங்க வந்து கோம்போ ஆஃபர் போடுற டைம்ல நீங்க எடுத்துங்க. அதுக்கே நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை வீடியோல அந்த ரெண்டு வாரத்துக்குள்ளேயே காமிச்சிட்டு தான் ஆப்ல வந்து அது போடுவேன். ஓகேங்களா? அந்த மாதிரி ஐடியாஸும் இருக்கு, நிறைய ஐடியாஸ் இருக்கு. அதனால கோம்போ ஆஃபர் அப்பப்ப நீங்க எடுக்கும் போதே போட்டுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் 3 பீசஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் அப்படிங்கறப்ப நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட்டிங்ல எல்லாமே ரேட் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்படிங்கறப்போ நம்ம இவ்ளோ லோ ரேஞ்ச் கொடுக்கும்போது தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 10 பீசஸ் எடுத்தீங்க அப்படின்னா 250 பர் பீஸ், சிங்கிள் பீஸ் அப்படின்னா 280 பிளஸ் ஷிப்பிங் 40, அண்ட் 2 பீசஸ் அப்படின்னா 280 பர் பீஸ். உங்களுக்கு ஒரு பீஸோட ரேட் பர் பீஸ் அப்படின்னா ஒரு பீஸோட ரேட் 280 பிளஸ் ஷிப்பிங் வந்து பாத்தீங்கன்னா 50, அண்ட் 3 பீசஸ் எடுக்கும்போது 280 பர் பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங். ஓகேங்களா? அண்ட் 5 பீசஸ் எடுக்கும்போது 270 பர் பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங், அண்ட் 10 பீசஸ் எடுக்கும்போது 250 பர் பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங். ஓகேங்களா? டக்கு டக்குன்னு எடுத்துக்கோங்க பாக்கலாம். 3 டாப்ஸ் இதுல எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்ல, சந்தியா பிராண்டும் எல்லா சைசஸும் வந்திருக்கு. அண்ட் வந்து எல் அண்ட் எக்ஸ்எல் அம்பர்லா கட்டிங் நிறைய கேக்குறீங்க. அம்பர்லா கட்டிங் ரெண்டோ மூணோ மட்டும்தான் இருக்கு. டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் வேணா எல்லாத்துலயுமே அம்பர்லா கட்டிங் இருக்கு. வேணுங்கிறவங்க டக்குனு புக்கிங் போட்டுக்கலாம். ஓகேங்களா? சோ இப்ப கட்டுறது எல்லாமே எக்ஸ்எல் சைஸ். மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டபுள் எக்ஸ்எல் காமிச்சிருக்கோம். ஓகேங்களா? மார்னிங் வந்து டபுள் எக்ஸ்எல் காமிச்சிருக்கோம். சோ வேணுங்கிறவங்க டக்கு டக்குனு புக்கிங் போட்டுங்க. காட்டன் கிளாத்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல போடுற அப்படின்னா ஸ்டார்டிங்ல நீங்க எடுத்துக்கங்க. அண்ட் வந்து இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லீங்களா? சோ இதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சோ 15 நாள் கழிச்சோ கேட்கும் போது இவ்வளவு கலர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? சோ ஏன்னா திருப்பி திருப்பி நம்ம இந்த மாதிரி டாப்ஸ் அதிகமா எடுத்து போட மாட்டோம். அதனாலதான் இப்ப வந்து ஃபுல்லா நிறைய நம்ம எடுத்து போட்டுக்கோ. காட்டன் நிறைய எடுத்து போட்டுருக்கு. காரணமே உங்களுக்கு வந்து இந்த டைம்ல எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கறதா. இன்னொன்னு, ஒரு டாப் மட்டும் நான் எப்பவுமே சிம்பிள், ஒரு சிலதெல்லாம் சிங்கிள் தான் எடுப்பேன். ஆனா இந்த டைம் காட்டன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மல்டி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? சோ மல்டி எடுக்கிறதுக்கு நீங்க வந்து புக்கிங் போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? சோ மல்டி எடுக்கும் போது நீங்க டக்குன்னு புக்கிங் போட்டுக்கலாம். ஏன்னா கலர்ஸ் வந்து இவ்வளவு கிடைக்காது உங்களுக்கு. மறுபடியும் எடுத்தாலும் நான் வந்து ரொம்ப அதிகமா எடுத்து போட முடியாது இல்லீங்களா? நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாமே முதலே எடுத்துருவாங்க நிறைய. அப்படிங்கறப்போ ஒரு சிலர் எல்லாம் 10 பீஸ் 5 பீஸ் அப்படிதான் எடுக்கிறாங்க. மேக்ஸிமம் அப்படிதான் எடுக்கிறாங்க. இப்ப எல்லாருமே சிங்கிள் பீஸ் எல்லாம் யாரோ ஒருத்தவங்க புதுசா வரவங்கதான் எடுக்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து 5 பீஸ், 10 பீஸ், 15 பீஸ் ஆல்சோ வந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ சிஸ்டர் ரேவதி சிஸ்டர், தேங்க்யூ சோ மச். ட்ரிபிள் எக்ஸ்எல் சுடிதார் முந்தானே தாங்க சிஸ்டர் காட்டினேன். அதுல பாருங்க சிஸ்டர், முந்தானே தான் காட்டினேன் நினைக்கிறேன். முந்தானே தான் அதுக்கு முந்தினாலும் அப்பதான் காட்டினேன். அந்த வீடியோல பாருங்க சிஸ்டர். ஓகேங்களா? ட்ரிபிள் எக்ஸ்எல் வந்து அந்த வீடியோல பாருங்க. பீசஸ் இன்னுமே நிறைய இருக்கு உங்களுக்கு ட்ரிபிள் எக்ஸ்எல், அதுல பாருங்க. மத்த சைசஸ் தான் இன்னும் மறுபடியும் நான் காட்டல. மத்த சைசஸ் எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சைசஸ் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஓகேங்களா? பாருங்க எல்லாமே அழகான பீசஸ் தான். 7 o'clock ரெடியா இருங்க. எல் சைஸ் நிறைய பீசஸ் வந்து நம்ம காமிக்க போறோம். ஓகேங்களா? அண்ட் வந்து 7 o'clock நைட்ல நம்மளுடைய ரெகுலர் வியூவர்ஸ் அண்ட் வந்து ரெகுலரா பண்றவங்க எல்லாருமே சப்போர்ட்டிவா நிறைய ஷேர் கொடுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா மார்னிங் டைம் அண்ட் வந்து மதிய டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் போறவங்க பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து ஒர்க்ல ஃப்ரீயா இருக்கும் போதோ இல்ல வீட்டுல இருக்கிறவங்களோ தான் பார்க்க முடியும் வீடியோஸ் இல்லீங்களா? சோ அப்படிங்கிறப்போ நைட் டைம்ல போடும் போது நீங்க எல்லாம் நிறைய ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேர் நம்மளுடைய பேஜுக்கு வந்து வருவாங்க. இன்னும் வந்து நமக்கு இன்னும் நிறைய கிளாத் ஐட்டம்ஸ் கொண்டு வரக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சோ அதைத்தான் நான் சொல்றேன். கண்டிப்பா இவ்வளவு பேர் எடுத்திருக்கீங்க. கிட்டத்தட்ட 20,000 பார்சலுக்கு மேல இது வரைக்கும் போயிருக்கு. இந்த 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 1.5 இயர்ஸ் ஆகுதா? சோ 1.5 இயர் அப்படிதான் ஆகுது. இதனால இவ்வளவு பார்சல்ஸ் போயிருக்கு அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. கண்டிப்பா நீங்க இன்னும் ஃபுல் சப்போர்ட்ட கொடுக்கணும் அப்படிங்கறத எதிர்பார்க்கறேன். ஓகேங்களா? அதனால மெயினா நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. சிஸ்டர் சுடி மெட்டீரியல்ஸ் இருக்குங்க சிஸ்டர், ஆனா போட்டோஸ் எடுக்கணும் சிஸ்டர். போட்டோஸ் நான் எடுத்து அப்லோட் கொடுக்கறேன். ஏன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதுல இருந்து நீங்க பாருங்க. அப்படி இல்ல அப்படின்னா தேட முடிஞ்சதுன்னா தேடி பாருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து போட்டோஸ் அப்லோட் கொடுத்துறேன். இப்ப இது இருக்கா இது இல்லையா இந்த பீஸ் இருக்கா அப்படிங்கிற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பழைய ஆப் வந்து எல்லாருமே அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. ஓகேங்களா? புதுசா நம்ம லான்ச்சிங் போட்டோம்னா கண்டிப்பா நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி ரெகுலரா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ எனக்கும் பிரச்சனை இல்ல, நீங்களும் இது இருக்கா இது இல்லையா இது அனுப்புங்க மேம், இதோட போட்டோ அனுப்புங்க மேம், இந்த பிரச்சனையே இல்ல. ஒன்ஸ் அதுல அப்லோட் கொடுத்துட்டா நீங்க எப்ப வேணாலும் உங்களுக்கு வேணுங்கிறப்ப நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ அதுக்காக அந்த பிளானும் நாங்க பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆப் அன்சக்சஸ் ஆயிடுச்சு, பட் செகண்ட் ஆப்பாவது வந்து சக்சஸ் ஆகணும். ஆனா ஃபர்ஸ்ட் ஆப் வந்து பாத்தீங்கன்னா லான்ச்சிங் போட்டு அதே அன்னைக்கு 2,000 பேருக்கு மேல டவுன்லோட் பண்ணீங்க.
பட் இந்த ஆப்லயும் அதுக்கு மேல உங்களுடைய ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கிறேன். உண்மையிலுமே என்ன சொல்றது, அது வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம்னால அப்படி ஆயிடுச்சு. இந்த இது வந்து சக்சஸ் ஆகுறது உங்க கையில மட்டும்தான் இருக்கு, ஓகேங்களா? சோ எல்லாமே அப்லோட் கொடுத்துடலாம். உங்களுக்கு வேணுங்கிறப்ப நீங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீடியோல கூட நீங்க ரெகுலரா ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்துக்கலாம். எனக்கும் ஈஸியா இருக்கு, உங்களோடய வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். என்ன சொல்ற, ஜஸ்ட் வந்து ப்ராடக்ட் மட்டும் காமிச்சிட்டு போகாம உங்களோடையும் நிறைய பேசலாம், நிறைய பேசலாம். எனக்கு வந்து பேசுறதுக்கு பக்கத்துல எல்லாம் யாருமே கிடையாதுங்க. உங்ககிட்டதான் பேசணும், மணிக்கணக்கா பேசணும் அப்படின்னா என்ன சொல்றது, பக்கத்து வீட்டுல எல்லாம் வந்து என்ன சொல்ற, நம்ம வில்லேஜ்ல இருந்துட்டு தான் பண்றோம் இல்லைங்களா? சோ பக்கத்துல எல்லாம் வந்து பேசுறதுக்கு ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரிதான் ஒர்க் பண்ற பொண்ணு ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்காங்க. சோ அவங்களோட கொஞ்ச நேரம் பேசு, அவ்வளவுதான். மத்தபடி பாத்தீங்கன்னா உங்களோட மணிக்கணக்கா பேசணும் அப்படிங்கறது மட்டும்தான், வேற எதுவும் இல்ல. கண்டிப்பா நீங்க ஃபுல் சப்போர்ட்ட கொடுங்க. என்ன சொல்றது, ஆப் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு காமிச்சிட்டு நிறைய நம்ம பேசலாம், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஓகேங்களா? உங்களுக்கும் ஜாலியா இருக்கும், வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பொதுவா உங்களுக்கும் ஜாலியா இருக்கும், எனக்கும் ஜாலியா இருக்கும், என்னோட மைண்டும் ஃப்ரீயா இருக்கும். என்னோட பிசினஸ் ஓடிட்டு இருக்கிற நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரீ மைண்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா? சோ சில டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும், வெளியில போகணும் அப்படின்னு துடிப்பேன். ஆனா இப்ப வந்து இந்த பிசினஸ்ல இறங்குனதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணதா கரெக்டா இருக்கே தவிர வேற எதுக்குமே டைம் இல்ல அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு இல்லைங்களா? சோ இருந்தாலும் நம்மளுக்கும் மைண்ட் ஃப்ரீ எல்லாமே தேவை, ஓகேங்களா? சோ அப்படிங்கறப்ப நம்ம நிறைய இன்னும் நிறைய பேசலாம். நிறைய பேர் எங்கோட வந்து பேசுங்க லைவ்லயே, ஓகேங்களா? நிறைய பேசலாம் சிஸ்டர். சுடிதார் செட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி அப்லோட் கொடுத்தாச்சுங்க சிஸ்டர், பேஸ்புக் பேஜ்ல நீங்க பாருங்க சிஸ்டர். கிரே சிஸ்டர், சுடிதார் செட் எல்லா சைஸுமே எம்எல் இருந்து 4XL வரைக்கும் எல்லா சைஸஸுமே அப்லோட் கொடுத்திருக்கு. அதுல பாருங்க பீசஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு, ஓகேங்களா? சோ அதுல பாருங்க, இன்னும் கொஞ்சம் பீசஸ் கூட புதுசு நிறைய வந்திருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 2 weeks 3 weeks அப்புறம் தான் நம்ம போடுவோம், ஓகேங்களா? சோ அதுக்கு முன்னாடி, ஏன்னா இதுமே புது பீசஸ் தான், இதுல இருக்கிறது நீங்க சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 weeks ஆஃப்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பீசஸ் எல்லாமே காமிக்கிறேன். அது போக இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது, இன்னும் கொஞ்சம் டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இன்னும் சுடிதார்லயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோ ரேஞ்ச் சுடிதார், ஓகேங்களா? அதாவது ஒரு 650 680 அந்த மாதிரி ரேட்ல, ஓகேங்களா? இப்ப 680 இருந்த சுடிதார் 740 போயிடுச்சு இல்லீங்களா? சோ இப்ப வந்து நம்ம என்ன சொல்றது, 580 590 சம்திங் இருந்த சுடிதார்ஸ் எல்லாமே இப்ப 650 640 அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு இல்லீங்களா? சோ அந்த மாதிரி சுடிதார்ஸ் எல்லாமே நம்ம காட்டுவோம் வித் லைனிங் கூட, ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நம்ம காட்டுவோம். ஆனா ஒன்னே ஒன்னு, நீங்க நிறைய ஷேர் பண்ணதான் நிறைய பேர் நம்மளுடைய பேஜ்க்கு வருவாங்க, இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் எனக்கு இன்னும் மூவிங் ஆகும் அப்படிங்கிறது. ஏன்னா நாங்க எல்லாருமே வந்து மல்டி நிறைய எடுத்து போட்டிருக்கேன். சோ நிறைய பேர் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறக்காக தான் மல்டி வந்து நான் நிறைய எடுத்து போட்டிருக்கேன், ஓகேங்களா? சோ அதனால நீங்க ஃபுல் சப்போர்ட், இப்பவுமே ஃபுல் சப்போர்ட் தான், நான் எதிர்பார்க்கவே இல்ல, ஓகேங்களா? சோ அந்த அளவுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் வந்து கண்டிப்பா தேவை, ஓகேங்களா? சோ அதனால நீங்க உங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டை மட்டும் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ சிஸ்டர் ரிக்ஷிதா சிஸ்டர், தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். செல்வராணி சிஸ்டர், குட் ஆப்டர்நூன் சிஸ்டர், கோவப்பட்டுக்காதீங்க. சோ நான் வந்து பேசிக்கிட்டே உங்களோட மெசேஜ் பார்க்க மறந்துட்டேன்னா என்னமோ தெரியல. ரேவதி சிஸ்டர், ஓகே சிஸ்டர், ஓகே. சோ பாருங்க எல்லா பீசஸுமே ரொம்ப ரொம்ப அழகான பீசஸ் தான், ஓகேங்களா? எல்லாமே அழகான பீசஸ். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் பிராண்டே டாப் ஒன்லி, ஓகேங்களா? டாப் ஒன்லி, ஒன்னும் இல்ல, ஒரு 4 கலர் லெகின் எடுத்துட்டோம்னா போதும். அதுக்கு சும்மா லைட்டா மேட்ச் பண்ணி, என்ன 4 கலர் நம்ம லெகின்னா எப்பவுமே பிங்க், பிளாக், ஒயிட், அதுக்கப்புறம் வந்து சாண்டல் எல்லோ அதிகமா, அடுத்து மெரூன் அதிகமா, மேக்சிமம் இந்த கலர்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர், ஓகேங்களா? சோ இந்த கலர்ஸ் மட்டும் லெகின்ஸ் எடுத்துட்டோம்னா நம்ம டாப்ஸ் மாத்தி 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 வியர் பண்ணிக்கலாம். என்ன சொல்றது, போற பக்கம் வந்து டெய்லி ஒரு டாப்ஸ் வியர் பண்ணிட்டு போற மாதிரியும் இருக்கு, டிஃபரெண்ட் டிஃபரெண்டா போட்ட மாதிரியும் இருக்கு. அதுக்குதான் நம்ம இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ். இன்னொன்னு வந்து இது வந்து வெயில் காலம் இல்லைங்களா, சோ அதுக்காக தான், ஓகேங்களா? செல்வராணி சிஸ்டர், கண்டிப்பா சிஸ்டர், என்னோட ஹாப்பினஸ் என்னோட ஜாலி எல்லாமே வந்து இங்க இருக்கிற அத்தனும் டெக்ஸ்டான உங்களால மட்டும்தான் வந்ததுன்னு சொல்லுவேன். நான் வந்து எவ்வளவு கஷ்டத்துல இருந்து மீண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு ஓரளவுக்கு அப்படின்னா அதுக்கு வேற யாருமே காரணம் கிடையாது, உங்களுடைய ஃபுல் சப்போர்ட் மட்டும்தான், ஓகேங்களா? வேற எதையுமே நான் சொல்ல மாட்டேன். உண்மையிலுமே வந்து உங்களை யாருமே நான் மறக்கவே கூடாது அப்படிங்கறதுதான், மறக்க கூடாது. என்ன என்ன சொல்றது, எண்ணிலை வந்தாலும் தன்னிலை மறவாத ஒரு குணம் வேணும் அப்படிங்கிற மாதிரிதான். வாழ்க்கையில எந்த உயரத்துக்கு போனாலும் கூட நான் வந்து எப்பவுமே இப்படிதான், அதே மாதிரி அண்ணாவும் அப்படிதான், எந்த உயரத்துக்கு போனாலும் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரிதான். ஜெகனிஷா சிஸ்டர், இது எல்லாமே எக்ஸலன்ட் சிஸ்டர்,
இது எல்லாமே எக்செல் ஓகேங்களா சோ அதனால எல்லாமே நீங்க நீங்க மட்டும்தான் எவ்ளோ प्रॉब्लम्सல இருந்து நான் வந்து ஓரளவுக்கு வெளிய வந்திருக்கேன் அப்படினா மெயின் காரணம் உங்களுடைய ফুল சப்போர்ட் மட்டும்தான் வேற எதுமே கிடையாது இந்த ரெண்டு வருஷமா நீங்க அத்தனை டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இருக்க ஒரே ஒரு சப்போர்ட் மட்டும்தான் ஓகேங்களா பாருங்க இன்னொரு சிஸ்டர் சொல்லிருந்தாங்க எனக்கு உலகத்திலேயே சிறந்த பெண் யார் அப்படினு क्वेश्चन கேட்டிருந்தீங்களா சோ உமன்ஸ் டேக்கு சோ அதுக்கு வந்து ஒரு சிஸ்டர் வந்து ஆன்சர் பண்ணிருந்தாங்க நான் உங்களை தான் சொல்லுவேன்னு உண்மையிலேயே அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் மெயின் என்ன அப்படினா உங்களை சொல்லுவேன் அப்படினா ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னு சொல்றீங்க இல்லையா அதனால நான் உங்களை சொல்லுவேன் அப்படினு சொல்லிருப்பாங்க என்ன சொல்றது உண்மையிலேயே அது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது வாழ்க்கையில அவங்க சொன்ன வார்த்தையை என்னால மறக்கவே முடியாது ஓகேங்களா thank you sister thank you so much ritika sister அதுதான் ஏனா வாழ்க்கையில கஷ்டப்படுற ஒவ்வொரு பெண்ணுமே அப்படிதான் ஓகேங்களா பட் வந்து எல்லாருக்குள்ளேயும் என்ன சொல்றது ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியமும் இருந்தா கண்டிப்பா நம்ம வின் பண்ணலாம் வீடியோ முன்னாடி மட்டும் கடையாது நம்ம வெளியில போக வர எல்லா இடத்துலயுமே நமக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் வரணும் அந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் எங்க வரும் அப்படினா நம்ம வந்து பாத்தீங்கனா என்ன சொல்றது போராடணும் முயற்சி பண்ணணும் தோக்கணும் நிறைய தோக்கணும் தோல்விய மட்டுமே நிறைய தழுவணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தன்னம்பிக்கை அனுபவங்கள் மட்டும்தான் நம்மள சிறந்த என்ன சொல்ற சிறந்த வழியில நம்மள கொண்டு போகும் அப்படிங்கிற மாதிரிதான் ஓகேங்களா சோ அதனால நம்ம நிறைய தோத்துக்கிட்டே இருக்கணும் தோல்விதான் நம்மளை வந்து பக்குவப்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா சோ அதனால நிறைய தோத்துட்டீங்கன்னா தோத்துட்டேன்னு சொல்லி துவந்து போய் உட்காராதீங்க இந்த தோல்வியெல்லாம் நாளைக்கு வெற்றியா நிக்கும் நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படிங்கற ஒரு நம்பிக்கையை மட்டும் மனசுல வெச்சிக்கிட்டு நீங்க கண்டிப்பா போயிட்டே இருங்க உங்க குழந்தைகளுக்கு சேர்த்து சொல்லி கொடுங்க இன்னைக்கு நீ தோத்துட்டியப்பா கவலைப்படாத நாளைக்கு இதே நாள் நீ வந்து ஜெயிப்ப ஒரு நாள் கண்டிப்பா அப்படிங்கற மாதிரி குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க கண்டிப்பா இன்னைக்கு வந்து தற்கொலை எண்ணங்கள் தான் குழந்தைகளை பொறுத்த அளவு நிறைய இருக்கு இல்லீங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ணங்கள் எதனால வருதுன்னா தன்னம்பிக்கை இல்லாதனால ஓகேங்களா சோ அதனால குழந்தைகளுக்கு நம்ம இந்த மாதிரி தான் சொல்லி கொடுக்கணும் சிஸ்டர் இது எல்லாமே காட்டனிங் சிஸ்டர் இப்ப காட்ட இதுல பஸ்ட் 46 கிடையாதுங்க சிஸ்டர் மார்னிங் வந்து டபுள் எக்ஸ்எல் போட்டுருக்கேன் பஸ்ட் 42 சைஸ் 44 லெந்த் வந்து 40 மார்னிங் லைவ்ல பாத்துடுங்க சோ இந்த லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் சைஸ் தான் போட்டுட்டு இருக்கேன் ஓகேங்களா பஸ்ட் 40 சைஸ் 42 அண்ட் லெந்த் வந்து 40 ஓகேங்களா double xl வந்து bust 42 size 44 length 40 available pieces morning liveல காமிச்சிருக்கேன் sister morning live பார்த்து நீங்க எடுங்க ஓகேங்களா போட்டோஸ் எடுக்கறேனா எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும் உடனே எடுத்து போட முடியாது சோ இன்னைக்கு மார்னிங் இருந்து தான் போட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சோ நாளைக்கு தான் போட்டோஸே போட முடியும் இப்போதைக்கு நீங்க வேணுங்கறவங்க மார்னிங் லைவ்ல டபுள் எக்ஸ்எல் போட்டுருக்கேன் இப்ப லைவ்ல எக்ஸ்எல் போட்டுருக்கேன் இதுல உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க வந்து டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங்க போட்டுக்கலாம் அதே மாதிரி 3 பீஸ் கோமா ஆஃபரும் போடும்போது நீங்க வந்து டக்குன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா சோ இந்த பீசஸ் எல்லாம் கிடைக்கும் போது நீங்க எடுத்து போட்டுக்கங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஷிப்பிங் எல்லாமே கால்குலேட் பண்ணும்போது இது வந்து வெரி ரீசனபிள் ரேட் ஓகேங்களா அண்ட் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து இந்த ரெண்டு மூணு நாளா நல்லா கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அதனால வந்து பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு ஓகேங்களா திரும்ப திரும்ப நான் தைரியமாக சொல்வேன் கருணாமி சத்தியம் இயற்கை அழகோடு யதார்த்தமான பேச்சோடு நல்ல உள்ளத்தோடு கடுமையான உழைப்போடும் உண்மையாகவும் நியாயமாகவும் தன் தொழிலை செய்யும் தனியொருவன் தேங்க்யூ சிஸ்டர் ரித்திகா சிஸ்டர் தேங்க்யூ சோ மச் உண்மையா இதெல்லாம் கேட்கும் போது உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன அப்படின்னா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் என்ன சொல்றது என்னோட உறவுல ஒருத்தங்க அப்படிங்கறது மட்டும்தான் கண்டிப்பா என்ன சொல்றது ரொம்ப வெகுளித்தனம் இதெல்லாம் வந்து வாழ்க்கையில நிறைய ஏமாற்றங்களை கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் பரணி சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் கொஞ்ச நேரம் முன்னாடிதான் உங்களை கேட்டேன் சிஸ்டரை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றது வாழ்க்கையில என்ன சொல்ற வெளுத்ததெல்லாம் பால்னு நினைப்பாங்க பாத்தீங்களா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுவாங்க காலேஜ் படிக்கும் போது கருணா நீ யார் என்ன சொன்னாலும் நம்பிக்கிற வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்கிற சோனி அதை வந்து மாத்திக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க என்ன வந்து ஓரளவுக்கு சேஞ்ச் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் ரொம்பவே இருக்கு ரூம்மேட்ஸா அவங்கள அனுசரிச்சு போறதுல இருந்து எல்லாத்துலயுமே நிறைய இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா சோ அந்த மாதிரிதான் ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து கூட நிறைய பேர் நின்னு இருக்காங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிக்கிறது மட்டும் இல்ல நிறைய பேர் வந்து அடிச்சு நொறுக்கியும் இருக்காங்க ஓகேங்களா தோல்விகளை அதாவது என்ன சொல்ற வலி தாங்கும் உள்ளம் தானே நிலையான
மண் மீது சிலையாகும் வலிதாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம் காணும் அந்த பாட்டு இருக்கு பாத்தீங்களா. சோ உண்மையிலுமே அந்த பா விஜய் எழுதின அந்த வரிகள் ஒவ்வொரு நாளும் நான் என்ன சொல்ற ரொம்ப கஷ்டமா ரொம்ப ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பாட்டை கேட்டேன்னா என் மனசு அப்படியே வந்து மாறும் ஓகேங்களா. தேங்க்யூ சிஸ்டர் ரித்திகா சிஸ்டர், தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். சோ அது மாதிரிதான் அந்த பாடல் கேட்டாவே என்னோட மனசு அப்படியே மாறும் ஓகேங்களா. நிறைய நீங்க அடிபடணும், அடிபடும் போதெல்லாம் துவண்டு போகாம உட்காந்து எந்திரிச்சு நின்னீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து நீங்க ஜெயிப்பீங்க அப்படிங்கறது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இது வந்து எல்லாமே அனுபவ பூர்வமா மனசுல இருந்து வர வார்த்தைகள் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது ஓகேங்களா. சோ எல்லாமே நான் இங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நான் வாழ்க்கையில சந்திச்ச ஏமாற்றங்களும் சரி எல்லாமே என்னோட மனசுல இருந்து அனுபவ பூர்வமா வர ஒரு வார்த்தைகள் தான். உங்களோட லைஃபுக்கும் தேவைப்படலாம் ஏதோ ஒரு இடத்துல ஓகேங்களா. யாரையும் நம்பாதீங்க இந்த காலத்துல, யாரையும் நம்பவே கூடாது. நமக்கு நாம தான், நம்மள கூட நம்ப கூடாது. நம்ம மனசுதான் குரங்கு, நம்ம மனசு கூட குரங்குதான் ஓகேங்களா. நம்ம மனசு கூட நம்ப முடியாது, அப்படி ஒரு காலம் தான் இந்த ஒரு காலம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ அதனால வந்து என்ன சொல்றது, யாரையுமே நம்பாத, எதுக்காகவும் யாருக்கிட்டையும் நிக்காத அப்படிங்கறது மட்டும்தான். உனக்காக உன் கை இருக்கும் போது நீ வந்து என்ன சொல்றது உழைச்சு முன்னேறு, நீ வந்து உன் கை ஓங்கி நிக்கிற அளவுக்கு நீ பாடுபடு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பரமேஸ்வரி சிஸ்டர் இனிய மாலை வணக்கம் சிஸ்டர். சோ அதனாலதான் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே வச்சுக்கோங்க என்ன சொல்றது, அந்த பிரச்சனையெல்லாம் தூக்கி போட்டு நம்மளால முடியும் அப்படிங்கற தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் மட்டும் நீங்க போராடுங்க. கண்டிப்பா இன்னைக்கு வரைக்கும் நான் போராடித்தான் இருக்கேன், நான் போராடிட்டேன், நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் ஓகேங்களா. நான் போராடுறேன், இன்னும் என் இலக்கை எட்ட வரைக்கும் நான் போராடுவேன். இப்பவுமே நான் எதுலையுமே தோத்துட்டேன்னு சொல்லவே முடியாது. 80% முயற்சி பண்ணனா 20% வந்து முயற்சி பண்ணல, அதனால நிறைய தோல்விகளை சந்திச்சேன். இப்ப பாத்தீங்கன்னா 80% முயற்சி பண்ணனா 100% எவ்வளவு இருந்தாலும் எஃபெக்ட் போடுறேன் ஓகேங்களா. 100% என்னோட எஃபெக்ட் நான் போடுறேன், அதுதான் என்னோட வெற்றின்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா. நான் ஜெயிச்சுட்டேன், நான் வந்து சாதிச்சுட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் இங்க ஒண்ணுமே இல்லை. நான் போராடுறேன், வாழ்க்கையில போராடுறேன், போராடிக்கிட்டே இருப்பேன். என்ன மாதிரி நீங்களும் போராடுங்க, நீங்களும் கண்டிப்பா வளர்ந்துகிட்டே வரலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். நம்ம நேரம் வந்து இன்னைக்கு நல்லா இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு உனக்கு பணம் வரணும்னு இருந்தது அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல உனக்கு பணம் 100,000 என்ன 10,000 கூட உன் கைக்கு பணம் வந்து போகும். அதே வந்து இன்னைக்கு பணம் வரக்கூடாதுன்னு இருந்ததுன்னு வச்சுங்க உங்களுக்கு 1 ரூபா கூட இன்னைக்கு வராது ஓகேங்களா. சோ இதுதான் வந்து வாழ்க்கை, எப்படி வேணா மாறு வாழ்க்கை. இங்க வந்து எவனும் பணக்காரனும் இல்ல, எவனும் ஏழையும் இல்ல, எவனும் வந்து எல்லாருமே சந்தோஷம் இருக்கிறவனும் இல்ல, சந்தோஷம் இல்லாதவனும் இல்ல ஓகேங்களா. சோ அந்த மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கை. நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு தூரம் நம்ம வந்து என்ன சொல்றது, நம்மளுடைய மகிழ்ச்சிகளை நம்ம எவ்வளவு தூரம் கொண்டு போவோம். ஏன்னா மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு கூட ஒரு புண்ணியம் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். சோ அந்த அளவுக்கு கஷ்டத்தை மட்டுமே தாங்கிட்டு இருக்கிற நமக்கு ஏதோ ஒரு சின்ன சிரிப்பு கூட ஒரு சில டைம்ல வரும். அந்த சிரிப்பை நம்ம வந்து மிஸ் பண்ணாம நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம நினைப்போம். இருந்தாலும் என்ன சொல்றது, எல்லாரும் சொல்லுவாங்க நமக்கு மட்டும் ஏண்டா இவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கலாம், சில பேர் இல்ல பல பேர் நினைக்கலாம். நிறைய பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன், நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்களோட கஷ்டங்களை விட என்னோட கஷ்டம் எனக்கு பெருசா தெரியாது ஓகேங்களா. சோ என்ன அப்படின்னா உங்களுக்கு கஷ்டம் இவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னா அந்த கஷ்டத்தை வந்து நீங்க கஷ்டம்னு நினைக்காம இந்த கஷ்டத்தை தாண்டி நம்ம வெளியில வந்துடணும், வருவோம் அப்படிங்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கையோட மட்டும் நீங்க போராடுங்க. கண்டிப்பா அதை தாண்டி வெளியில வருவோம். மறுபடியும் மறுபடியும் நம்ம வாழ்க்கைங்கிறது என்னங்க, சந்தோஷம் மட்டுமே இருந்ததுனாலும் வாழ்க்கை கிடையாது, கஷ்டம் மட்டுமே இருந்தாலும் அது வாழ்க்கை கிடையாது. ரெண்டுமே மிங்களா இருக்கும். ஆனா இன்னைக்கு மனுஷ வாழ்க்கையில சொல்ல போனா ஓடிட்டே இருக்க ஒரு வாழ்க்கை தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் ஓடுறோம். யாருக்காக ஓடுறோம், நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக. இப்படிதானே நம்ம ஓடுறோம், வேற யாருக்காக ஓடலையே, நமக்காக நம்ம குடும்பத்துக்காக தான் ஓடுறோம். அதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஓகேங்களா. ஆனா வந்து பிறந்தோ செத்தோ அப்படின்னு இருக்க கூடாது. ஏதாவது ஒண்ணு நம்மளால முடிஞ்சது என்ன சொல்ல, அதுக்குன்னு எல்லாருமே சாதிச்சு காட்ட முடியாது ஓகேங்களா. சோ யாராவது ஒருத்தர் தான் அந்த இடத்துக்கு வந்து நிக்க முடியும். அதுக்காக ஆனா நீ வந்து முயற்சி பண்ணு, முயற்சி பண்ணிட்டே இரு ஓகேவா. அது மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு சொல்றது. எல்லாருமே சாதனையாளரா போய் இடம் பிடிக்கணும் அப்படின்னா நிச்சயமா முடியாது. யாரோ ஒருத்தர் தான் வந்து என்ன சொல்றது அந்த இடத்துல போய் நிக்க முடியும். எல்லாருமே முயற்சி பண்ணணும். நான் இந்த அளவுக்கு முயற்சி பண்ணிருக்கேன், அதுவே என்னோட வெற்றி தான், அதுவே என்னோட சாதனை தான் அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சீங்கன்னாவே போது அதுவே உங்களோட சாதனை தான். இதுதான் வந்து நான் சொல்ற ஒரு விஷயம். அனுபவ பூர்வமா நிறைய விஷயங்களை என்னோட வயசு என்னமோ நான் சொல்லியிருப்பேன் கம்மி தான் அப்படிங்கறது, இருந்தாலும் வந்து
அனுபவங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிக வாழ்க்கையில எல்லாரையும் நம்புவே எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்த இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏமாற்றங்கள் இப்ப யாரையுமே நம்ப மாட்டேன் ஒரு ஆளு கூட நம்ப மாட்டேன் என்னையே நம்ப மாட்டேனா அப்படிதான் நம்ம நம்மளுடைய ஏமாற்றங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா நம்மளுடைய மனச நம்மள பக்குவப்படுத்தும் அது மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது ஒருவேளை உங்க வீட்டுல பிள்ளைங்க பரீட்சையில ஃபெயிலா சோ ஃபெயில் ஆயிட்டு போறாங்க அதுக்காக அவங்க படிச்சாதான் வாழ்க்கையா அப்படி கிடையாது இது இல்ல சோ அடுத்து உனக்கு என்ன வருதோ அதுல பண்ணு சோ அவங்கள ஃப்ரீயா விடுங்க ஃப்ரீயா பண்ண விடுங்க இது இல்லையா இது இல்லைன்னா உனக்கு வாழ்க்கை முடியல ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் உனக்கு என்ன இருக்கோ அதுதான் வரும் நீங்க என்ன ஒரு இன்ஜினியர் ஆகணும் ஒரு டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆக முடியலன்னு நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதோட வழி உனக்கு தெரியுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஓகேங்களா சோ வாழ்க்கையில எல்லாருமே ஏதோ ஒரு லட்சியத்தை நோக்கி போவோம் ஆனா எல்லா டைம்லயும் அந்த லட்சியம் வந்து சக்சஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஓகேங்களா சோ சக்சஸ் ஆகலைங்கிறப்ப அந்த வெறுமை எதுக்கு வருது சோ வந்து அது இல்லைன்னா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அடுத்து என்ன நீங்க டாக்டர் ஆகி என்ன ஆக போறீங்க அடுத்து என்னமோ அதைத்தான் பண்ண போறீங்க ஓகேங்களா அடுத்து பேஷன்ஸ் பாப்பீங்க அடுத்து உங்க ஹாஸ்பிட்டல் அடுத்து லட்சியங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அடுத்து இன்னும் பெரிய லெவலுக்கு போகணும் இன்னும் அப்படி கட்டணும் இன்னும் இப்படி கட்டணும் இன்னும் இவ்வளவு பேருக்கு வைத்தியம் பார்க்கணும் அவ்வளவு பேருக்கு இப்படிதான் உங்களுடைய லட்சியங்கள் வந்து பாத்தீங்கன்னா மனுஷனோட வாழ்க்கையில நிரந்தரமா ஒரே ஒரு லட்சியம் கிடையவே கிடையாது ஓகேங்களா அதை வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இதுதான் லட்சியம் அப்படின்னு நீங்க வந்து பிக்ஸ் பண்ணவே முடியாது மனுஷனோட வாழ்க்கையில லட்சியங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா சோ எனக்கும் தான் லட்சியங்கள் இருந்தது என்னன்னா சின்ன வயசுல இருந்தே நான் நல்லா படிச்சு நல்ல மார்க்ஸ் எடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு லட்சியம் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் நல்ல ஒரு இன்ஜினியரிங்கா வெளியே வரணும் அப்படின்னு இருந்தது அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையில அங்க நிலைச்சு நிக்கணும் அப்படின்னு இருந்தது அதாவது இன்ஜினியரிங்கா நிலைச்சு நிக்கணும் அப்படின்னு இருந்தது சோ இன்ஜினியர் மார்க்ஸ் எடுத்ததே எல்லாமே சக்சஸ் தான் பட் இன்ஜினியரிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது படிச்சதோட சரி பட் ஒர்க்ல வந்து போகல அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கடுத்து ஒரு லட்சியம் வந்தது என்னன்னா கவிதை எழுதணும் நிறைய பாடல்கள் எழுதணும் நிறைய புத்தகம் எழுதணும் அப்படின்னு லட்சியங்கள் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நம்மளுடைய லட்சியங்கள் மாறிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் அந்த மாதிரி போயும் ரெண்டு பாடலும் எழுதுனேன் தெலுங்கு சாமி தெலுங்கு சாங்கு தமிழ் டப்புடு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கவிதை புக்கும் நான் நினைச்ச மாதிரி போட்டேன் இருந்தாலும் அதுலயும் நான் நினைச்சு நிக்கலன்னு தான் சொல்லணும் எனக்கு வந்து நான் தேடும் போது எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கல நான் போய் தேடும் நான் இப்ப வந்து வேண்டான்னு வெளியில வந்துட்டேன் ஆனா எனக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னே சொல்லலாம் ஆனா எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஓகேங்களா அதனால நம்ம வெளியில வந்தாச்சு ஏன்னா நம்ம வந்து இன்னும் அடுத்த ஸ்டெப் வச்சுட்டோம் ஓகேங்களா அதுக்காக முன்னாடி ஸ்டெப்புக்கு மறுபடியும் போக முடியாது சோ அடுத்த லட்சியம் அப்படின்னு போகும்போது பாத்தீங்கன்னா இப்படி இனி வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா நம்ம இந்த பிசினஸ்க்குள்ள இறங்கிட்டோம் சோ இந்த பிசினஸ் இன்னும் டெவலப் பண்ணும் அப்படின்னு இதுக்கு அடுத்து நம்மளுடைய லட்சியம் எப்படி வேணாலும் மாறலாம் இன்னும் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் சோ இதை இன்னும் டெவலப் பண்ணலாம் இந்த மாதிரி லட்சியங்கள் வந்து மனுஷனுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் நீ ஒண்ணுன்னா ஒண்ணு அந்த இலக்கை அடைஞ்சிட்டீங்கன்னா அடுத்து நீ என்ன பண்ண போற சோ அடுத்து வந்து அதுக்கடுத்து ஒரு இலக்கு வெப்ப இலக்கு இலக்கை நோக்கி மட்டும்தான் பயணிக்கிறது தான் மனுஷனோட வாழ்க்கையா இருக்கும் ஒரு இலக்குமே இல்ல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க ஹோம் மேக்கரா இருந்தா கூட நான் சொல்ற ஒரு விஷயம் நிறைய பேரு நான் ஹோம் மேக்கரா இருக்கேன் சோ அதனால என்ன அப்படின்னா நான் ஹோம் மேக்கரா இருக்கேன் சோ அதனால எனக்கு பெருசா எதுவுமே இல்ல உங்களை மாதிரி பார்க்கும்போது இன்ஸ்பயர் ஆகுது அப்படிங்கறது எல்லாம் சொல்றீங்க என்ன அப்படின்னா நீங்க ஹோம் மேக்கரா இருந்தாலும் உங்களுடைய லட்சியம் அங்க ஒண்ணு இருக்கு என்னன்னா என்ன சொல்றது ஹஸ்பண்ட் வரும்போது கரெக்டா நம்ம வந்து அவருக்கு கரெக்டா பண்ணணும் குழந்தைங்கள நல்லபடியா வளர்க்கணும் அவங்கள நம்ம பெருசா கொண்டு போகணும் சோ இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் யாருக்கு வரும் ஹோம் மேக்கருக்கு தான் வருங்க வீட்டுல இருந்தா ஹோம் மேக்கர்ஸ் மேக்சிமம் யோசிக்கிறதே குழந்தைங்களை பத்தியும் ஹஸ்பண்ட் பத்தியும் மட்டும்தான் உங்களுக்கு லட்சியங்கள் கிடையாது இல்ல அவனை இப்படி படிக்க வைக்கணும் இவனை இப்படி படிக்க வைக்கணும் இவனை இப்படி கொண்டு போகணும் இந்த மாதிரி அங்க வந்து உங்களுக்கு லட்சியங்கள் அங்கேயும் இருக்கு நீங்க ஹோம் மேக்கர் அப்படிங்கறக்காக நீங்க வீட்டுல இருக்கிறீங்க அதனால ஒரு என்ன சொல்ற வேலை செய்யறதுக்கான மெஷின் கிடையாது இல்லீங்களா சோ எல்லாருக்குமே சொல்றதுதான் இன்னைக்கு வந்து என்ன சொல்ற ஆனா பெண்கள் வந்து வீட்லயும் வேலை செஞ்சுட்டு வெளியிலயும் ஓடுறது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு எங்க வீட்லயே எடுத்துக்கோங்க மேக்சிமம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் சோ மேக்சிமம் வேலையை பகிர்ந்துக்கிறதும் இருக்கும் மேக்சிமம் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறதும் இருக்கும் ஓகேங்களா சோ அதை வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது இருந்தாலும் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழ்க்கையை கொண்டு போறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும் நம்ம குழந்தைகளுக்காக நம்ம வாழும் ஏன் நம்மளுக்கு சில பேர் அப்படிதான் கேட்பாங்க நம்மளுக்காக நம்ம வாழணும் ஏன் குழந்தைங்க சில பேர் அப்படி யோசிக்கிறவங்களும் இருக்காங்க குழந்தைங்களுக்காக நான் ஏன் வாழணும் சோ எனக்கான லைஃப நான் வாழ்றேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க சோ அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க அப்படி
சந்தோஷமே கிடையாது. அத வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய டைவர்சஸ் எல்லாமே இன்னைக்கு வாழ்க்கையில நடக்குதுன்னா காரணம் அது மட்டும்தான். நம்ம என்ன சொல்றது, அவன் எப்படியோ யாரோ அப்படிங்கற மாதிரி கிடையாது. அவன் என்ன நாளைக்கு நம்ம பார்க்க போறானா அப்படிங்கறதும் கிடையாது. யாரும் பாக்குறதுக்காக குழந்தைங்களை வளர்த்துறது கிடையாது. நம்மளோட என்ன சொல்றது, அவங்களுக்கு சின்ன சின்னதா வாங்கி கொடுக்கும் போது அவங்க அவங்க முகத்தை பார்த்து நம்ம ஒரு சந்தோஷம், அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. என்ன சொல்ற, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு போகணும். இந்த மாதிரி ஹோம் மேக்கர்ஸ் அப்படின்னு வந்து நீங்க சாதாரணமா சொல்லாதீங்க. இருக்கிறதுலயே பிரஷர்ஸ் டென்ஷன்ஸ் யாருக்கு இருக்கும் அப்படின்னா ஹோம் மேக்கர்ஸுக்கு தான் இருக்கும். அதையும் வந்து இங்க ஆண்களுக்கு நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நானும் ஹோம் மேக்கரா தான் இருந்தேன். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் உண்மையுமே வந்து என்னால இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி வாழ்க்கையில ஒவ்வொன்னும் லட்சியங்களை நோக்கி ஓடிட்டே இருக்கணும். இலக்க நோக்கி குறி வச்சீங்கன்னா அது சக்சஸ் ஆகுதோ இல்லையோ நான் முயற்சிகள் மட்டும் பண்ணிட்டே இருங்க அப்படிங்கறது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா, ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் உண்மையுமே. ஏன்னா நான் பேச பேச டக்குன்னு ஏதாவது வந்ததுன்னா டக்குன்னு ஏதாவது ஒண்ணு வளரிட்டு இருப்பேன். இருந்தாலும் நான் வளர்றதெல்லாம் இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தேன். என்னோட உறவுகளான உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் லைவ் வந்து 7 o'clock இருக்கு, கண்டிப்பா வந்துருங்க. ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் ஆல், பாய் பாய். நெக்ஸ்ட் லைவ் 7 o'clock கண்டிப்பா வந்துருங்க. ஓகேங்களா.